துணி புஜ்ஜியின் எலுமிச்சை வளர்ப்பு. துணி குருவியும் புஜ்ஜி குருவியும் ரெண்டு பேருமே சேர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எலுமிச்சை பழத்தை விளைய வச்சு சந்தையில வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சில எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போய் ஊர்கா செஞ்சு அதையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. சில நாட்கள்லயே எலுமிச்சை பழம் வித்ததுல அவங்களுக்கு நிறைய பணமும் லாபம் வந்துச்சு. புஜ்ஜி, இந்த எலுமிச்சை பழம் வியாபாரத்துல நமக்கு நிறைய லாபம் கிடைக்குதுல்ல? இது வெயில் காலங்கிறதுனால எல்லாருமே எலுமிச்சை பழம் நிறைய வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம செய்யற ஊர்காவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எல்லாரும் அதுவும் வாங்கிட்டு போறாங்க. ஆமாமா, இந்த தடவையும் நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்கும்மா. அப்படி மறுபடியும் அவங்க அவங்களுடைய வயல்ல எலுமிச்சை பழத்தையே மறுபடியும் விளைவிக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் நாள் பூரா கஷ்டப்பட்டு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தாங்க. நாள் பூரா கஷ்டப்பட்டு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவும் சோர்வடைஞ்சு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, இன்னைக்கு வெயில்ல பூமி எல்லாம் உழுதாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அதனால ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டேம்மா. நீயும் சோர்வடைஞ்சிருப்பல்லம்மா, நல்லா ஓய்விடுமா, நாளைக்கு வர நாம விதைகளை போடணும் இல்லையா. அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் சிச்சு அப்படிங்கிற ஒரு காக்காவும் இருந்துச்சு. சிச்சு காக்கா பெரிய சூனியக்காரி, யாரையும் அதோட ஒரு பார்வையிலேயே வசமாக்கிக்கும். அப்படி சிச்சு காக்கா அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அட, இது துணியோட வீடு தானா? ஒரு சின்ன குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த துணி இப்ப ரொம்ப பெருசா வீடை கட்டிருக்காளே. அப்படின்னா அவ நிறைய பணம் சம்பாதிக்கிறான்னு தான் அர்த்தம். இவளை எப்படியாவது நாம வசமாக்கிக்கணும். எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி அடுத்த நாள் காலையில துணி குருவியும் புஜ்ஜி குருவியும் காலையிலேயே எழுந்துருச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வயலுக்கு கிளம்புனாங்க. அவங்க ஏற்கனவே யோசிச்ச மாதிரி நிலத்துல விதைகளை விதைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சிச்சு காக்கா முழுசா துணியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய தோழிகளை பாக்குறதுக்கு போச்சு. என்ன சிச்சு, திடீர்னு வந்திருக்க? இப்பெல்லாம் உன்ன வெளியில பார்க்கவே முடியறதில்ல. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால சரியா வெளியில வர முடியல சோட்டோம். ஆமா, என்ன இது, துணி சில நாட்கள்லயே பெரிய பணக்காரியா ஆயிட்டா போலியே. ஓ, அதுவா? துணியும் புஜ்ஜியும் சேர்ந்து இப்போ எலுமிச்சை பழம் வியாபாரம் தான் செய்யறாங்க. அதுல அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, எலுமிச்சை ஊறுகாவும் பண்றாங்க. அது வித்து அதுல இன்னமும் லாபம் கிடைக்குது. சொல்ல போனா அவ விக்கிற அந்த எலுமிச்சை பழம் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால எல்லாரும் விரும்பி வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, அவ செய்யற அந்த ஊறுகாவும் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால எல்லாரும் அவகிட்ட தான் ஊறுகா வாங்குறாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு சுவையா இருக்கிறதுக்கு துணிக்குருவி என்னதான் பண்ணுது? அது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சு கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தாம தான் விவசாயம் செய்யறா. பழைய முறையில பெரியவங்க எல்லாம் செஞ்சாங்களே அந்த மாதிரி, அதனாலதான் அவ விளைய வைக்கிற அந்த எலுமிச்சை பழம் சுவையா இருக்கு. அப்படி சோட்டு கிளிக்கிட்ட சிச்சு காக்கா விஷயம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிச்சு. சிச்சு காக்கா அதோட வீட்டுக்கு போகும்போது மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சோட்டு சொல்றதையெல்லாம் பார்த்தா துணி விளைய வைக்கிறாளே அந்த எலுமிச்சை பழம், அதுலதான் என்னமோ இருக்கு. எப்படியும் இப்பதானே எலுமிச்சை பழத்தை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எலுமிச்சை பழம் வந்ததுக்கு அப்புறமா நான் அவங்கள வசமாக்கி எல்லாத்தையுமே நான் வித்துடுறேன். அப்படியே சிச்சு காக்கா அதோட மந்திர சக்தியால துணி புஜ்ஜி விளைவிக்கிற எலுமிச்சை பழங்களை தான் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சது. இன்னொரு பக்கம் துணி குருவியும் புஜ்ஜி குருவியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில நாட்கள்லயே அவங்க விதைச்ச விதை மரமா வளர்ந்து நின்றுச்சு. அந்த மரத்துல நிறைய எலுமிச்சை பழங்களும் வந்துச்சு. பாத்தியா புஜ்ஜி, எலுமிச்சை பழம் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு. ஆமாமா, போன தடவை விட இந்த தடவை நமக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும்னு தோணுது. ஆனா எலுமிச்சை பழம் இன்னும் பச்சையா தான் இருக்கு. அது ஒரு அடிய மஞ்சள் நிறத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா நாம அதை கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கலாம். அப்படி சில நாட்களும் போச்சு. துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே தோட்டத்துல இருக்கிற எலுமிச்சை பழங்களுக்கு அவங்களே காவலுக்கு இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் சிச்சு காக்கா துணி குருவியோட தோட்டத்துக்கு வந்துச்சு. ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி தரீங்களா? அப்படியே சிச்சு காக்கா கேட்டதுனால துணி குருவி அங்க வச்சிருந்த பானையிலிருந்து கொஞ்சம் தண்ணிய சிச்சுவுக்கு குடிக்க கொடுத்தா. சிச்சு காக்காவும் அந்த தண்ணிய குடிச்சுது. இந்த தோட்டம் உங்களுடையதா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சிச்சு, என் தோட்டம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வளர்த்த தோட்டம்.
இன்னும் 2-3 நாள்ல இது எல்லாமே பழுத்துரும். அதை கொண்டு போய் விற்க வேண்டியதுதான். அப்படி துணிக்குருவி பேசிக்கிட்டே இருக்கும்போது சிச்சு காக்கா அதோட கையில வச்சிருந்த சாம்பலை துணிக்குருவி மேல தூவிச்சு. அவ்வளவுதான், துணிக்குருவி முழுசா சிச்சு காக்காவோட வசமாயிடுச்சு. இங்க பாரு டுனி, இப்பல இருந்து நான் என்ன சொல்றனோ அதனை அப்படியே செய்யணும். இன்னைக்கு ராத்திரி இந்த தோட்டத்துல இருக்கிற எலுமிச்ச பழத்தை ஒரு கூட நிறைய பறிச்சு போட்டு அதை என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. துணிக்குருவி சிச்சுவோட வசத்துல இருந்துச்சு. அம்மா அம்மா, இன்னைக்கு லூசி புராச்சித்தி அவங்க தோட்டத்துல விளைஞ்ச மாம்பழங்களை கொடுத்துருக்காங்க. இத ஜூஸ் பண்ணி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுக்கு போய் ஜூஸ் பண்ணலாமா? அப்படி புஜ்ஜிக்குருவி என்ன பேசினாலும் சரி, துணிக்குருவி மட்டும் அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருந்தா. அட அம்மாக்கு என்னாச்சு, ஏன் அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு புஜ்ஜி அவங்க அம்மாவை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா அன்னைக்கு இரவு புஜ்ஜி துணி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. புஜ்ஜி வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் துணிக்குருவி சிச்சு காக்காவோட வசத்துல இருந்ததுனால சிச்சு சொன்ன மாதிரியே நடுராத்திரியில எலுமிச்ச தோட்டத்துக்கு போய் ஒரு கூட நிறைய எலுமிச்ச பழங்களை பறிச்சுக்கிட்டு, இந்தாங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே எலுமிச்ச பழத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சிருக்க. இதே மாதிரி நாளைக்கும் நீ எலுமிச்ச பழங்களை பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சிச்சு காக்கா துணிக்குருவி கிட்ட சொல்லிச்சு. துணிக்குருவியும் சரி அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் காலையில புஜ்ஜி தோட்டத்துக்கு போய் பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. அட நிறைய எலுமிச்ச பழங்களை காணுமே, யாராவது தோட்டத்துக்கு வந்து திருடிக்கிட்டு போயிருப்பாங்களோ. அம்மா, தோட்டத்துல எலுமிச்ச பழம் யாரும் திருடி இருக்காங்க அப்படி புஜ்ஜி பதட்டமா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் துணி எந்த கவலையும் இல்லாம அப்படியே அமைதியா உக்காந்துகிட்டு இருந்தா. அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி தோட்டத்துல எலுமிச்ச பழம் திருடினது யாருன்னு தெரியல. உடனே இந்த விஷயத்த நான் பாட்டிக்கிட்டே சொல்லி ஆகணும் அப்படின்னு புஜ்ஜி பக்கத்து ஊருக்கு போய் அவளுடைய பாட்டியான மகிக்கழகு கிட்ட விஷயத்த சொன்னான். அதுக்கப்புறமா புஜ்ஜி நேரம் அவங்க பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. துணி, அம்மாடி துணி, என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு மகிக்கழகு எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் துணி மட்டும் மகிக்கழகுக்கு என்ன ஏதுன்னு கூட சொல்லவே இல்லை. புஜ்ஜி, இன்னைக்கு நைட்டு நாம தூங்கவே கூடாது. தூங்குற மாதிரி நடிக்கணும். அப்பதான் உங்க அம்மா என்ன பண்றான்னு நமக்கு தெரியும் அப்படி புஜ்ஜிக்குருவியும் மகிக்கழுகும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நடு ராத்திரி ஆகும்போது துணிக்குருவி எழுந்திருச்சு அங்கிருந்து தோட்டத்துக்கு போனான். அப்ப அவளுக்கு தெரியாம மகி புஜ்ஜி ரெண்டு பேருமே அவ பின்னாடியே போனாங்க. அங்க துணிக்குருவி எப்பவும் போலவு எலுமிச்ச பழத்தை பறிச்சு அந்த பழங்களை எல்லாத்தையுமே கூடையில போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து மகிக்கழுகும் புஜ்ஜிக்குருவியும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அட அப்படின்னா நேத்து எலுமிச்ச பழத்தை திருடினது அம்மா தானா? ஆனா அம்மா ஏன் இப்படி செய்யறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படி புஜ்ஜி மகி ரெண்டு பேருமே சேர்ந்து துணிக்குருவிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க. துணிக்குருவி நேரா சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் சிச்சு கிட்ட எலுமிச்ச பழம் கொடுக்கறத பார்த்தாங்க. உடனே மகிக்கழுக கோபமா சிச்சு காக்காவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுது. இந்த நேரத்துல என் பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கானா? நீ என் பொண்ண ஏதோ பண்ணிருக்க, மறுபடியும் என் பொண்ண சாதாரண பொண்ண மாத்தி கொடு அப்படின்னு மகிக்கழுகு சிச்சுவோட கழுத்தை நெரிச்சு மிரட்டி கேட்டதுனால சிச்சுவும் வேற வழி இல்லாம கொஞ்சம் சாம்பலை எடுத்து துணிக்குருவி மேல போட்டுச்சு. உடனே துணிக்குருவி சாதாரணமா மாறிடுச்சு. அட இந்த நேரத்துல நான் எப்படி இங்க வந்த? அம்மா நீ எப்பமா வந்த? துணி, இந்த சிச்சு உன்னை வசமாக்கியிருக்கு, அதனாலதான் ஒவ்வொரு நாளும் உனக்கே தெரியாம நீ கஷ்டப்பட்டு விளை வச்ச இந்த எலுமிச்ச பழத்தை இதுகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. இந்த சிச்சுவை நம்ம சும்மா விடவே கூடாது அப்படி சொல்லி மகிக்கழுக்கு சிச்சுவை ஜெயில போட்டுருச்சு. அப்படி துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு விளை வச்ச எலுமிச்ச பழங்களை வித்து அதுல வந்த வருமானத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மந்திர இளநீர். துணிக்குருவி இளநீர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட இருக்கிற பணத்துல பட்டணத்துக்கு போய் இளநீரை வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் அதோட ஊர்ல தான் வித்துக்கிட்டு இருந்துச்சு. வயலுக்கு வேலைக்கு போற பறவைகளும் அப்படியே கூலி வேலைக்கு போற பறவைகளும் துணிக்குருவியோட இளநீர் கடைக்கு வந்து இளநீரை வாங்கி குடிப்பாங்க. அப்படி துணிக்குருவி இளநீர் வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிற பணத்துலதான் வீட்டையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவளுடைய பொண்ணையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு.
ஐயோ, வெயில் அதிகமா இருக்கு. இப்பவே இப்படி இருக்குன்னா அடுத்த மாசம் எல்லாம் எப்படி இருக்குமோ என்னவோ. வெயில் காலத்துல இளநீர் வியாபாரம் நல்லாவே நடக்கும். நிச்சயமா நிறைய பறவைகள் என்னுடைய கடைக்கு வருவாங்க. அப்படின்னா நான் கொஞ்சம் முன்னாடியே நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய இளநீரை வாங்கி வைக்கணும் அப்படி நினைச்ச துணிக்குருவி இளநீ வாங்க பட்டணத்துக்கு போக தயாராகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல புஜ்ஜிக்குருவி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அவங்க அம்மா கிட்ட வந்தா. அம்மா, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கேயோ கிளம்புன மாதிரி தெரியுது. ஆமா புஜ்ஜி, பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். போன தடவை வாங்கிட்டு வந்த இளநீர் எல்லாமே தீந்து போயிடுச்சு. அதான் மறுபடியும் போய் இளநீர் வாங்கிட்டு வர்றதுக்காக கிளம்புறேன். அப்படின்னா நானும் உன் கூட வரேம்மா. எப்படியும் இன்னைக்கு எனக்கு லீவு தானே? அப்படி புஜ்ஜி குருவி கேட்டதுனால துணிக்குருவி புஜ்ஜியையும் அவ கூடவே கூட்டிக்கிட்டு போனா. துணிக்குருவி எப்பவும் போலவே இளநீர் வாங்குறதுக்காக மகிக்கழுகோட கடைக்கு தான் போச்சு. பட்டணத்துல மகிக்கழுகுக்கு ஒரு பெரிய இளநீர் கடையே இருந்துச்சு. என்ன துணி, உன்னுடைய வியாபாரம் எப்படி நடக்குது? ரொம்ப நல்லதாங்க நடக்குது. ஓஹோ, சரி சரி, போன வாரம் எவ்வளவு லாபம் கிடைச்சது? என்ன உங்ககிட்ட நான் இளநீர் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனால அது வித்ததுல எனக்கு 4000 ரூபாய் கிடைச்சது. என்னது, 4 மடங்கு லாபம் கிடைச்சதா? என்னோட வியாபாரத்தை விட உன் வியாபாரமே நல்லா இருக்கு. ஆனா அவ்வளவு லாபம் எப்படி கிடைச்சது? ஏன்னா எனக்கு இது வரைக்கும் அப்படி கிடைச்சதே இல்லையே. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பட்டணத்துல, நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு சின்ன கிராமத்துல. உங்களுக்கு இங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஆனா அங்க அப்படி இல்லையே. குடிக்கிறதுக்கு இந்த இளநிய விட்டா வேற எதுவுமே இல்ல. அதனால எங்க கிராமத்துல ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா எல்லாரும் வந்து இளநீர் தான் வாங்கி குடிப்பாங்க. அதனாலதான் எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது. ஆனா பட்டணத்துல யாருக்காவது ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கூல்ட்ரிங்க் தானே வாங்கி குடிப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் வரல அப்படின்னு துணிக்குருவி மகிக்கழுகு கிட்ட சொல்லுச்சு. மகிக்கழுகோட மனசுக்குள்ள பொறாம உருவாச்சு. ஆனா துணி முன்னாடி மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசிச்சு. வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு இல்லையா, அதனால வழக்கத்தையும் தாண்டி கொஞ்சம் அதிகமா இளநீர் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். என்கிட்ட ஒரு 10000 ரூபாய் இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல இளநீரை நீங்க குடுக்கறீங்களா? இது நல்ல யோசனை தான். ஆனா 10000 ரூபாய்க்கு குடுக்கற அளவுக்கு இளநீர் இப்போ என்கிட்ட கிடையாது. நீ ஒன்னு பண்ணு, நாளைக்கு வா, உனக்கு தேவைப்படுற அளவுக்கு இளநீரை நான் ஏற்கனவே வாங்கி வச்சிடுறேன் அப்படி சொன்னதுனால துணிக்குருவி புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா. துணி அப்படி போனதுக்கு அப்புறமா மகி அதோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சது. ஐயோ ஐயோ, என்கிட்ட வாங்கி வியாபாரம் செய்யறவங்க எல்லாரும் பணக்காரங்களா ஆயிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் இன்னும் இப்படி பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கேன். துணி என்னை விட லாபம் சம்பாதிக்கிறது எனக்கு விருப்பமே இல்ல. அவ எப்படியாவது இந்த வியாபாரத்துல நஷ்டமாயே ஆகணும். அதே நேரத்துல துணிக்குருவியோட ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற சிச்சு காக்காவும் மகிக்கழுகோட இளநீர் கடைக்கு போச்சு. என்னங்க மகிக்கழுகு, ரொம்ப கவலையா இருக்கீங்க, என்ன ஆச்சு? உங்க ஊர்ல இருக்காளே துணிக்குருவி, அவளுடைய இளநீர் வியாபாரம் எப்படி நடக்குது? அவளுக்கு என்னங்க, அவ எந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் அது நல்லபடியா தானே நடக்கும். இப்ப கூட அவ செய்யற இளநீர் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது. சொல்ல போனா உங்ககிட்டயே இளநீ வாங்குறா, ஆனா உங்களை விட அவ லாபத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. எனக்கும் அப்பல இருந்து இந்த விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க பாரு, துணியோட வியாபாரத்தை நாம நாசமாக்கணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய்வியா? ஒருத்தங்களுக்கு நல்லது பண்றதா எனக்கு கஷ்டம், ஆனா ஒருத்தங்களுக்கு கெடுதல் பண்றது எனக்கு ரொம்ப சுலபம். சொல்லுங்க, நீங்க சொல்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு துணி என்கிட்ட இளநீர் வாங்குறதுக்காக வருவான். அப்போ அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு அவ கேக்குற இளநீரை நான் அவளுக்கு கொடுத்து அனுப்புவேன். துணி அந்த இளநீரெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்கு போகும்போது நீ முகத்துக்கு முக்காடை போட்டுக்கிட்டு துணிய வழியிலேயே தடுத்து நிப்பாட்டணும். கூடவே 4 பேரையும் கூட்டிட்டு போ. துணி கிட்ட இருக்கிற இளநீ எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு வந்து அது அப்படியே என்கிட்ட கொடுத்துரு. நீதான் செஞ்சேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. பிளான் என்னவோ நல்லதா இருக்கு, சரி அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு மகிக்கழுகு சொன்னதுனால சிச்சு காக்காவும் அதோட நண்பர்கள் கிட்ட போச்சு. நண்பர்கள் கிட்ட மகிக்கழுகு சொன்ன விஷயத்தையும் சொல்லுச்சு. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி
அவருடைய பொண்ணான புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு இளநீர் வாங்குறதுக்காக கிளம்புனான். என்ன துணி, பெரிய தள்ளுவண்டிய தள்ளிட்டு வந்திருக்க போல. அது வந்து இப்ப நான் 10,000 ரூபாய்க்கு இளநீர் வாங்கிட்டு போக போறல, அதனாலதான் வண்டிய தள்ளிக்கிட்டு வந்தேங்க அப்படின்னு துணிக்குருவி அவகிட்ட இருக்கிற 10,000 ரூபாவை மகிக்கழுக்கு கொடுத்தா. மகிக்கழுகு அவளுக்கு 10,000 ரூபாய்க்கு தேவைப்படுற இளநீரை கொடுத்து அனுப்புச்சு. புஜ்ஜி, இப்ப நாம இந்த தள்ள வண்டிய தள்ளிக்கிட்டு நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தாகணும். ஆ சரிம்மா, நானும் உனக்கு உதவி செய்யற. அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் அந்த தள்ளு வண்டியில இருக்கிற இளநீரை தள்ளிக்கிட்டே அப்படியே ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி இரவு நேரமும் ஆச்சு. அதுக்குள்ள சிச்சுக்காக்கா அதோட நண்பர்களோட முகத்துல முக்காட போட்டுக்கிட்டு துணிக்குருவிய பாதியில தடுத்துச்சு. மரியாதையா இந்த வண்டியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கிருந்து ஓடி போயிடு, உனக்கு உயிராவது மிச்சம் இருக்கும். அட, யார் நீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க அப்படின்னு துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் அந்த திருடனுங்க கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. ஆனா சிச்சு காக்காவோட கும்பல் அவங்க சொன்னதை எல்லாம் கேட்காம ஆளுக்கு ஒரு பைய எடுத்து அதுல ஒவ்வொருத்தங்களும் இளநிய போட்டுக்கிட்டு தூக்கிக்கிட்டு போனாங்க. அப்படி அவங்க தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவங்க பையில இருந்து ஒரே ஒரு இளநி மட்டும் வந்து கீழே விழுந்துச்சு. பாவம் துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் மட்டும் அழவே ஆரம்பிச்சாங்க. இவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து வச்சு அதுல இளநி வாங்கின, வியாபாரம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்ட, ஆனா கடைசியில இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல. ஆமாமா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே இப்படி வீணா போயிடுச்சே அப்படி துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பையில இருந்து கீழே விழுந்த இளநி மெதுவா புஜ்ஜி துணி பக்கம் நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த இளநி நடந்து வரத பார்த்து துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் ஒரு மந்திர இளநீர், எனக்கு அந்த திருடனுங்க கூட போறதுல விருப்பமே இல்ல, அதனாலதான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது நான் கீழே விழுந்துட்டேன். என்னது, நீ மந்திர இளநீரா? உன்னால எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது, சாதாரணமா ஒரு இளநிக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கும் சொல்லுங்க. சொல்ல போனா ஒரு பெரிய கிளாஸ்ல தண்ணி கிடைக்கும். ஆனா எனக்குள்ள நிறைய நிறைய தண்ணி இருக்கு, எவ்வளவு கிளாஸ நீங்க ரொப்ப சொன்னாலும் சரி நான் ரொப்புவேன், எத்தனை பேர் குடிச்சாலும் சரி எனக்குள்ள இன்னும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இங்க பாரு குருவி, நீ வருத்தப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன், என்னை மட்டுமே வச்சு நீ 100,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்படி மந்திர இளநீர் சொன்னதை கேட்டு துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் அந்த இளநீர் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் துணி அந்த மந்திர இளநீரை அவளுடைய கடைக்கு தூக்கிக்கிட்டு போனா. கடைக்கு நிறைய பேர் கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. துணி, ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. சொட்டு, இப்போ நான் என்னுடைய வியாபாரத்தை மாத்திட்டேன், நான் இப்போ இளநி வெட்டி தண்ணி கொடுக்க முடியாது, என்கிட்ட இளநி தண்ணி இருக்கு, 1/2 லிட்டர், 1 லிட்டர், 2 லிட்டர் இப்படின்னு விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ, வெறும் இளநி தண்ணியை தான் வித்துக்கிட்டு இருக்கிறியா, அப்படின்னா எனக்கு ஒரு 1/2 லிட்டர் இளநி தண்ணி கொடு அப்படின்னு சோட்டு கிளி சொன்னதுனால துணிக்குருவி அவனுடைய கடைக்குள்ள போய் அந்த மந்திர இளநீர்கிட்ட 1/2 லிட்டர் தண்ணி வேணும்னு கேட்டா. உடனே அந்த மந்திர இளநீரும் அவளுக்கு சரியா பாட்டில்ல 1/2 லிட்டர் தண்ணியை பிடிச்சு கொடுத்தது. இந்த இளநீ ரொம்ப சுவையா இருக்கு துணி, இவ்வளவு சுவையான இளநீரை நான் குடிச்சதே கிடையாது. அதுக்குள்ள லூசிபுரா துணி கடைக்கு வந்துச்சு. துணி, எனக்கும் என் குடும்பத்துக்கும் 2 லிட்டர் இளநீ தண்ணி கொடுக்கறியா அப்படி லூசிபுரா கேட்டதுனால துணிக்குருவி உள்ள போய் மந்திர இளநீர்கிட்ட 2 லிட்டர் இளநி தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. மந்திர இளநீரும் 2 லிட்டர் இளநி தண்ணிய கொடுத்துச்சு. இப்படி துணிக்குருவி நல்லபடியா அவளுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்ன இது, அவகிட்ட இருந்த இளநி எல்லாத்தையுமே நாம தான் திருடிட்டோமே, அப்புறம் எப்படி இவ வியாபாரம் செய்யறா? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியலங்க. என்ன பண்ணாலும் இந்த துணியை நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. ஆனா துணி மட்டும் அவளுடைய வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து மகிக்கழுகு சிச்சு காக்கா ரெண்டு பேரும் வயிறு எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க.